அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மைலஞ்சி டாட் காம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கனாவே வயிற்று வலி வந்து ஒரு முக்கியமான ஒரு சிம்டம்ஸ். ஸோ அந்த வயிற்று வலியை வச்சு நம்ம கர்ப்பமாக இருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முடியுமா? அதே போல் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தால் உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் வந்து எந்த மாதிரி இருக்கும், எவ்வளோ டேஸ்லேருந்து ஸ்டொமக் பெயின் இருக்கும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம். அதே போல் வயிற்று வலி பற்றி நிறைய டவுட்ஸ் வந்து கமெண்ட்ஸில் கேட்டுட்ருக்கீங்க, அதுக்கான பதில்களையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரெக்னன்சி சிம்டம்ஸில் ஏன் வயிற்று வலி வந்து ஒரு முக்கியமான அறிகுறி அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, நம்ம வயிற்றில் தான் எல்லாமே நடக்குது, எல்லா ப்ராசஸும் நடக்குது இல்லைங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து ஸ்டொமக் பெயின் வந்து இருக்கும். நீங்கள் ஸ்டொமக் பெயினை வச்சு ப்ரெக்னன்சியை கண்டுபிடிச்சிக்க முடியுமா அப்படின்ட்டு கேட்டால் எல்லாத்தினாலையும் வந்து அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒருத்தரோட உடல்நிலையும் வந்து ஒரு மாதிரி இருக்கிறதுனால எல்லாத்தினாலையும் வந்து கரெக்டாக வந்து இந்த டைமில் இப்படி தான் எனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும், இந்த மாதிரி இருந்தால் தான் ப்ரெக்னென்சி, இந்த மாதிரி இல்லைன்னா ப்ரெக்னென்சி இல்லை அப்படிங்கிற மாதிரி அக்யூரேட்டாக கண்டுபிடிக்க முடியாது. மேலோட்டமாக நம்ம வந்து கெஸ் பண்ணிக்க முடியும் அவ்வளோதான். எப்பப்பெல்லாம் ஸ்டொமக் பெயின் இருக்கும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து பொதுவாக ஓவலேஷன் டைமில் வந்து எல்லாத்துக்கும் வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கும். லைட்டாக வந்து ரைட் சைடு அல்லது லெஃப்ட் சைடு இருக்கும், அடிவயிறு இந்த மாதிரி மூணு இடங்கள்லையுமே வந்து நமக்கு ஓவலேஷன் டைமில் வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கும். இந்த ஓவலேஷன் டைம் வந்து கரெக்டாக கண்டுபிடிக்க தெரிஞ்சவங்களுக்கு வந்து இந்த சிம்டம்ஸை வந்து நல்லா தெரிஞ்சுக்க முடியும். ஓவலேஷன் 14வது நாள் நடக்குது அப்படின்னா, அடுத்த 6லேருந்து 12 நாட்களுக்குள்ளே வந்து நமக்கு இம்ப்ளன்டேஷன் நடக்கும். அதாவது எக்கு ஸ்பெர்மும் போய் கருப்பையில் வந்து பதியும், அப்படி பதிஞ்சிட்டு தான் பேபியாக உருவாகிறது. இந்த வேலைகள் நடக்கும்போது உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கும். நீங்கள் இது சப்போஸ் உங்களுக்கு ஓவலேஷன் எல்லாம் கரெக்டாக நடக்கவே இல்லை, உங்களுக்கு கரு வந்து இம்ப்ளன்டேஷன் ஆகலை அப்படின்னா, அந்த ஸ்டொமக் பெயின்லாம் உங்களுக்கு இருக்காது, நீங்கள் நார்மலாக இருப்பீங்க. சப்போஸ் உங்களுக்கு இம்ப்ளன்டேஷன் நடக்குது அப்படின்னா, இந்த 14வது நாள் ஓவலேஷன், 14-15 இந்த டேட்டில் ஓவலேஷன் முடிஞ்சு அங்கிட்ட 6லேருந்து 12 நாட்களுக்குள்ளே உங்களுக்கு வயிறு வலி ஏற்படுது, அது கூடவே லைட்டாக வந்து வயிட் டிஸ்சார்ஜ் இருக்குது. இன்னும் ஒரு சிலருக்கு வந்து லைட்டு ஸ்பாட்டிங் மாதிரி இருக்கும், எல்லாத்துக்கும் இருக்காது, ஒரு சிலருக்கு இருக்கும். இந்த மாதிரி ஓவலேஷன் முடிஞ்சு 6லேருந்து 12 அல்லது 18 நாட்களுக்குள்ளே இந்த ஸ்டொமக் பெயின்லாம் இருந்துச்சு அப்படின்னா, நீங்கள் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது. இது ரெகுலர் பீரியடில் இருக்கிறவங்க, அதே மாதிரி கரெக்டாக ஓவலேஷன் கால்குலேட் பண்ணி ஹஸ்பண்ட் கூட சேர்ந்துருப்பீங்க இல்லைங்களா, இவங்களுக்கெல்லாம் இந்த சிம்டம்ஸை வந்து தெரிஞ்சுக்க முடியும். நீங்கள் வந்து கெஸ் பண்ணிக்க முடியும் நமக்கு இம்ப்ளன்டேஷன் நடக்குது இப்போது அப்படிங்கிற விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்க முடியும். இது வந்து அந்த 6லேருந்து 12 நாட்களுக்குள்ளே நடக்கும். இப்படி நடக்கிறப்போ எனக்கு ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறீங்கன்னா, நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு லெஃப்ட் சைடு குத்துற மாதிரி வலிக்குது, குறு குறு குறுன்னு இருக்குது, ரைட் சைடு வந்து எனக்கு வலிக்குது, மேல் வயிறு வலிக்குது, அடிவயிறு வலிக்குது, இந்த மாதிரி செப்பரேட்டாக வந்து மென்ஷன் பண்ணி சொல்கிறீங்க. பொதுவாகவே ஸ்டொமக் பெயின் இருக்கும் எல்லாத்துக்கும், இந்த இடத்துல தான் வலிக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது. அடிவயிறு வலிக்கும் நார்மலாக வந்து, அடிவயிறு வந்து அதுவும் தாங்க முடியாத அளவுக்குலாம் வலிக்காது. வலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைல்டாக தான் இருக்கும், ஒரு மாதிரி வந்து குறு குறு குறுன்ட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து சப்போஸ் உங்களுக்கு இம்ப்ளன்டேஷன் நடக்கிற மாதிரி இருந்தால் வயிறு வலி இருக்கும், தாங்க முடியாத ஹெவி வயிறு வலி கண்டிப்பாக இருக்காது. அதே போல் ஸ்டொமக் பெயினுக்கு வந்து இந்த ப்ரெக்னன்சி தான் காரணம் அப்படின்னு சொல்ல முடியாது. சப்போஸ் கேஸ் ப்ராப்ளம் இருக்கலாம், வேறு ஏதாச்சும் நீங்கள் ஒத்துக்காத சாப்பிட்டதுனால கூட ஏற்படுற வயிற்று வலியாக கூட இருக்கலாம், ஹீட்டு பாடி ஹீட்டாக இருந்துச்சுன்னா ஒரு சிலருக்கு வந்து இந்த வயிறு வலியெல்லாம் இருக்கும், அந்த மாதிரி கூட இருக்கலாம். இந்த காரணங்கள்னாலையும் நமக்கு வந்து ஸ்டொமக் பெயின் வரலாம். ஸோ நீங்கள் வந்து இதே அதையும் நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேண்டாம். வயிறு வலி வந்து தாங்க முடியாமல் இருந்துச்சுன்னா நீங்கள் டாக்டரை போய் பார்க்கலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து பாடி ஹீட்னால தான் ஸ்டொமக் பெயின் வருது அப்படின்னா, நீங்கள் வந்து வெந்தயம் வந்து ரெகுலராக எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து ஊற வச்சு சாப்பிடுங்க, எனக்கு வந்து வெந்தயம் வந்து சாப்பிட முடியல, எனக்கு வாமிட் வர மாதிரி இருக்குதுன்னு ஃபீல் பண்ணுறவங்க வந்து அந்த தண்ணி இருக்கு இல்லைங்களா, அந்த தண்ணியினாச்சும் நீங்கள் குடிச்சிக்கோங்க. ரெகுலராக இதை பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பாடி ஹீட் வந்து குறையும், இதனால் வந்து வயிற்று வலி வந்து அடிக்கடி வர்றது வந்து ஸ்டாப் ஆயிரும். அதே போல் எனக்கு ஸ்டொமக் பெயினே இல்லை சிஸ்டர், நான் இப்போ ப்ரெக்னென்ட் ஆக மாட்டேனா, இது ரொம்ப முக்கியமான சிம்டம்ஸ்னு சொல்கிறீங்க, ஆனால் எனக்கு ஸ்டொமக் பெயின் வந்து அவ்வளோவா இல்லை, நான் ப்ரெக்னென்சி ஆக மாட்டேனா அப்படின்னு கேட்டால், அப்படிலாம் கிடையாது, நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆவீங்க. இந்த இம்ப்ளன்டேஷன் நடக்கிற டைமில் வந்து நமக்கு தெரியாமல் கூட இருக்கலாம், அது வந்து ஒரு காரணமாக இருக்கலாம். ஸோ வந்து எப்போவுமே வந்து பீரியட் டிலே ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணி பார்த்துட்டு செக் பண்ணி பாருங்கள். சப்போஸ் வந்து நீங்கள் பீரியட் ஆயிடுவீங்க, உங்களுக்கு கரெக்டாக இம்ப்ளன்டேஷன் நடக்கலை அப்படின்னா, அப்போ உங்களுக்கு ஸ்டொமக் பெயின் எப்படி இருக்குன்னா, இந்த பீரியட் டேட்க்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாடி மட்டும்தான் அடிவயிறு வந்து ஒரு மாதிரி பெசையிற மாதிரி வலிக்கும். சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா, அந்த ஓவலேஷன் முடிஞ்சதுக்கப்புறமாவே உங்களுக்கு நார்மலாக அடிக்கடி வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கிற மாதிரியே இருக்கும். நீங்கள் பீரியட் ஆயிடுவீங்க அப்படின்னா அப்போயெல்லாம் உங்களுக்கு அவ்வளோவா ஸ்டொமக் பெயின் இருக்காது, அந்த பீரியடுக்கு 1 or 2 days முன்னாடி மட்டும்தான் வந்து ஸ்டொமக் பெயின் இருக்கும். இதுதான் வந்து பீரியட் டைமில் வர ஸ்டொமக் பெயினுக்கும் ப்ரெக்னென்சி டைமில் வர ஸ்டொமக் பெயினுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ்.
ஸோ இதை நினச்சி யாருமே வந்து ஸ்டொமக் பெயின் வச்சு கன்ஃபியூஸ் ஆகிக்கவே வேண்டாம். கேஷுவலாக எடுத்துக்கோங்க, ஃப்ரீயாக விடுங்க. பீரியட்ஸ் வந்து டிலே ஆனதுக்கப்புறமா வந்து செக் பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடியே வந்து சிம்டம்ஸ் தெரிஞ்சதையும் வந்து செக் பண்ணி பார்க்க வேணாம். பீரியட் டிலே ஆனதுக்கு பிறகு வந்து ஒரு 5 நாட்களுக்கு அப்புறமா வந்து செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய டவுட்ஸ் வந்து கிளியராக இருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன். இன்னும் ஏதாச்சும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். mailanji.com சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.